பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தற்பொழுது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோடு சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்திருக்கிறார். அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு 7ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அதிமுக தலைமையானது அறிவித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, வரக்கூடிய அக்டோபர் 6ஆம் தேதி அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னைக்கு திரும்பும்படியும் அதிமுக தலைமை கழகமானது வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் மிகப்பெரிய குழப்பம் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு தரப்பினரும், அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒரு தரப்பினரும் முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அமைச்சர்கள் ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சரை தொடர்ந்து தற்போது சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகமும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இதே போல சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூடிய கே டி முனுசாமி, மைத்திரேயன் மற்றும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிதுரை தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தற்போதைய சூழல் குறித்து விளக்கி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு அமைச்சர்கள் தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.